ஸ்கேட்டர்ஸ், நாம் இன்றைக்கி அட்வென்ச்சர் அப்படிங்கிற டாப்பிக்கில் உள்ள எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கொஸ்டின்ஸையும் வந்து இங்கிலீஷில் வந்து ரீட் பண்ணி தமிழில் சொல்கிறதுனால உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கிறோம். எக்ஸாம் வந்து எழுதுகிறப்போ வந்து ஈஸியாக வந்து இருக்கும். இப்போ ஒன்பது ஒன்றா வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. அதாவது வந்து கீழ்கண்டவற்றில் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி அப்படின்னா வந்து பொதுவாக வந்து தமிழில் வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து சாகச பயிற்சி அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம். ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கீழ்கண்டவற்றில் எதெல்லாம் வந்து சாகச பயிற்சி அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. பாராசைலிங், ராக் கிளைம்பிங், இன்னொன்று வந்து ட்ரெக்கிங், இந்த மூணுமே வந்து அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டியில் வந்து வரும். அப்போ வந்து கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஆல் ஆஃப் த அபோவ் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா மேற்கண்ட அனைத்துமே வந்து இதில் வந்து அடங்கும் அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம். அடுத்து வந்து செகண்ட் கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். Being towed by a vehicle while attached to a specially designed canopy is called அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இது வந்து என்ன அப்படின்னா, அதாவது வந்து கடலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு போட்டு மாதிரி வந்து இருக்கும். அந்த போட்டில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த வாகனத்தோட ஒரு பெல்ட் வந்து அணிஞ்சு ஒரு சாகச பயிற்சியில் வந்து ஈடுபடுவாங்க. அதோட பேர் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதோட பேர் வந்து என்ன அப்படின்னா பாராசைலிங். அப்போ நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து எது அப்படின்னா வந்து சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து தேர்ட் கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். பாராசைலர் சுட் ஆல்வேஸ் வியர் டஸ் டு ப்ரிவென்ட் ஹெட் இன்ஜுரிஸ் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இது வந்து என்ன அப்படின்னா பாராசைலர் தலையில் வந்து ஏற்படும் காயங்களை வந்து தவிர்க்கிறதுக்கு வந்து எதை வந்து அணிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எதை வந்து அணிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து ஹெல்மெட்டை வந்து அணிஞ்சுக்கணும். அப்போ நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். ஃபோர்த் கொஸ்டின், டஸ் இஸ் யூஸ்டு டு டிப்ளாய் ட்ரூப்ஸ் ஃப்ரம் ஏ ஹெலிகாப்டர் வேர் இட் கேனாட் லேண்ட் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இது வந்து என்ன அப்படின்னா டிப்ளாய் அப்படின்னா வந்து வரிசைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம். அதாவது ஒரு ஹெலிகாப்டர் இருக்குது, ஹெலிகாப்டர் வந்து லேண்ட் வந்து ஆக முடியாத இடத்துல படைகள் வந்து வரிசையாக வந்து இறங்குறதோட பேர் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதோட பேர் வந்து என்ன அப்படின்னா வந்து ஸ்லித்தரிங் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. ஸ்லித்தரிங் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து சறுக்குதல் அப்படின்னு சொல்லி வந்து தமிழில் வந்து அர்த்தம். அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். அடுத்து வந்து அஞ்சாவது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். வி சுட் ஆல்வேஸ் வியர் டஸ் ஒய் சிலித்தரிங். அதாவது சிலித்தரிங் செல்லும்போது கண்டிப்பாக வந்து நம்ம வந்து எண்ணெய் வந்து அணிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எண்ணெய் வந்து நம்ம வந்து அணிஞ்சுக்கணும் அப்படின்னா க்ளவுஸ் வந்து அவசியம். அப்போ டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். க்ளவுஸ் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து தமிழில் கை உரைகள் அப்படிங்கிறது வந்து அர்த்தம். அடுத்து வந்து ஆறாவது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். ஸ்லித்தரிங் இஸ் யூஸ்டு டு டிப்ளாய் இன் டேஸ் ஏரியா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அப்படின்னா ஸ்லித்தரிங் என்ற முறையில் இறங்க பயன்படும் ஏரியாக்கள் வந்து எதாவது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ரூப் டாப்ஸு, சாஃப்ட் கிரவுண்டு, அன்இமன் கிரவுண்டு. ரூப் டாப்ஸ் அப்படின்னா வந்து உயரம் வந்து இருக்கிற பில்டிங் மேலே உள்ள டாப்பு. அடுத்து வந்து சாஃப்ட் கிரவுண்டு, அதுக்கடுத்து வந்து அன்இமன் கிரவுண்ட் அப்படின்னா வந்து சமம் இல்லாத கிரவுண்டு. இந்த மூணுலேயும் வந்து இறங்குறதுக்கு வந்து அந்த ஸ்லித்தரிங் வந்து யூஸ் ஆகும். அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து ஆல் ஆஃப் த அபோவ் அப்படிங்கிறது வந்து கரெக்டான ஆன்சர். இப்போ டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஆல் ஆஃப் த அபோவ் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா மேக்கண்டா எல்லாமே அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம். அதுக்கடுத்த கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். ஸ்லித்தரிங் ட்ரைனிங் கேன் பி டன் வித் த ஹெல்ப் ஆஃப். ஸ்லித்தரிங் பயிற்சி எதன் மூலம் வந்து வழங்கப்படுது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. எது மூலியமாக வந்து வழங்குறாங்க அப்படின்னா வந்து ஹெலிகாப்டர் மூலியமாக வந்து நம்மளுக்கு வந்து வழங்குறாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்த கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். எட்டாவது கொஸ்டின், நாலேஜ் ஆஃப் நாட்ஸ் அண்டு லேசிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் டேஸ் ஆக்டிவிட்டி அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதாவது வந்து நாட்டு வந்து போடுறது, நாட்டு அப்படின்னா வந்து முடிச்சு அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம். நாட்டு போடுறது, அடுத்து வந்து லேசிங், லேஸ் மூலியமாக வந்து கட்டுறது, கயர் கட்டுறது. இது வந்து எந்த சாகச பயிற்சிக்கு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எந்த சாகச பயிற்சிக்கு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னா ராக் கிளைம்பிங்க்கு வந்து ரொம்ப வந்து முக்கியம். அப்போ பி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து வந்து ஒன்பதாவது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். ஒன்பதாவது கொஸ்டின், வாக்கிங் லாங் டிஸ்டன்ஸ் ஸ்பெஷலி இன் மவுண்டைன்ஸ் ஆர் ஜங்கிள்ஸ் இஸ் கால்ட் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்ன அப்படின்னா நீண்ட தூரம் மலைகளில் இல்லாட்டி வந்து காட்டில் வந்து நடக்கிறதோட சாகச பயிற்சியோட பேர் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்ன அப்படின்னா ட்ரெக்கிங். ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர்.
அதுக்கடுத்து வந்து 10வது க்வெஸ்சன் வந்து பார்க்க போகிறோம். வாட் டூ பார்ட்டிசிபன்ஸ் இன் ராக் கிளைம்பிங் டூ அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ராக் கிளைம்பிங் பயிற்சியில் வந்து ஈடுபடுபவர்கள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்ன அப்படின்னா கிளிம்ப் அப்பு, கிளிம்ப் டவுனு, அக்ராஸ் ராக்ஸ் அப்படிங்கிறத வந்து இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். அதாவது வந்து அந்த மலையில் வந்து ஏறுறது இறங்கிறது, அதே வந்து அக்ராஸ் த ராக் வந்து போகிறது, இதே வந்து அந்த ராக் கிளைம்பிங் பயிற்சியில் வந்து ஈடுபடுபவர் வந்து செய்கிறது. அப்போ நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து ஏதே வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து வந்து 11வது க்வெஸ்சன் வந்து பார்க்க போகிறோம். வாட் இஸ் த மெயின் கோல் ஆஃப் ராக் கிளைம்பிங், அதாவது வந்து ராக் கிளைம்பிங்கோட மெயினான குறிக்கோள் வந்து என்ன அப்படிங்கிறது வந்து கேட்குறாங்க. இது தமிழில் வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா பாறை உருவாக்கத்தின் உச்சியை அடையிறது தான் வந்து இதோட மெயினான நோக்கம். அப்போ நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். டு ரீச் சம்மிட் ஆஃப் இயர் ராக் ஃபார்மேஷன் அப்படின்னா பாறை உருவாக்கத்தோட உச்சியை வந்து அடையிறது தான் வந்து ராக் கிளைம்பிங்கோட மெயினான நோக்கம். அதுக்கடுத்து 12வது க்வெஸ்சன் வந்து பார்க்க போகிறோம். த டஸ் அட்டாச்சஸ் த பர்சன் டூ இயர் பாராசைல் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதாவது வந்து பாராசைலிங் பயிற்சியில் வந்து ஈடுபடுறவரை பாராசட் மூலியமாக வந்து எது வந்து இணைக்குது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எது வந்து இணைக்குது அப்படின்னா ஹார்னஸ் அப்படிங்கிறத வந்து இணைக்குது. ஹார்னஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா சேனம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். இப்போ கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து ஏதான் வந்து கரெக்டான ஆன்சர், ஹார்னஸ் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து வந்து 13வது க்வெஸ்சன் வந்து பார்க்க போகிறோம். த ஹார்னஸ் இஸ் அட்டாச்சு டு த வெஹிக்கிள் வித் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஹார்னஸ் வந்து எதோட வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்ன அப்படின்னா அதாவது இன் பாராசைலிங்கில் சேனம் மற்றும் போட் வாகனத்தை வந்து எது வந்து இணைக்குது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எது வந்து இணைக்குது அப்படின்னா டவ் ரோப் அப்படிங்கிறத வந்து இணைக்குது. அப்போ இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஏதே வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து வந்து 14வது க்வெஸ்சன் வந்து பார்க்க போகிறோம். அதாவது வந்து ஃபுட் ஜாம் ஈஸியாக டேஸ் டெக்னிக் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. அதாவது வந்து கால் நரிசல் அப்படிங்கிறது வந்து ராக் கிளைம்பிங்கில் உள்ள ஒரு டெக்னிக் அப்படிங்கிறது வந்து ஆகும். அப்போ இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா அதாவது ராக் கிளைம்பிங் அப்படிங்கிறது வந்து கரெக்டான ஆன்சர், பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து வந்து 15வது க்வெஸ்சன் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து பிஃபோர் ட்ரெக்கிங் இன் ஹை ஆல்டிடியூட் ஏரியாஸ் வி மஸ்ட் டூ ப்ராப்பர் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்ன அப்படின்னா உயரமான மலை உச்சி மலையற்ற பயிற்சியில் நம்ம வந்து பயிற்சிக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆக்சிலிமேஷன் அப்படின்னு வந்து அர்த்தம். என்ன அப்படின்னா புது சூழ்நிலையை வந்து நம்ம வந்து பழகிறதுக்குரிய பயிற்சி வந்து எடுத்துக்கணும். அதாவது வந்து உயரமான மலை ஏறுறதுக்கு முன்னாடி புது சூழ்நிலையை வந்து உணரக்கூடிய பயிற்சி வந்து நம்ம வந்து மெயினாக வந்து எடுத்துக்கணும். அப்போ ஏதோ வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து வந்து 16வது க்வெஸ்சன் வந்து பார்க்கணும். ரோப்ஸ் மேடப் ஆஃப் டேஸ் ஃபைபர்ஸ் ஆர் யூஸ்டு டு ஃபார் ராக் கிளைம்பிங் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. மலையேற்ற பயிற்சிக்கு வந்து நம்ம பயன்படுத்துகிற ரோப்பு எது மூலியமாக வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எது மூலியமாக வந்து தயாரிச்சிருக்காங்க அப்படின்னா வந்து நைலான் மூலியமாக வந்து தயாரிச்சிருக்காங்க. இப்போ பி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். நைலான் அப்படிங்கிறது வந்து ஒரு மெட்டீரியல், அது மூலியமாக தான் வந்து மலையேற்ற பயிற்சிக்கு நம்ம பயன்படுத்துகிற ரோப் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து 17வது க்வெஸ்சன் வந்து பார்க்க போகிறோம். அதாவது நிம்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் மவுண்டரிங் அப்படிங்கிறது வந்து இருக்குது. இது வந்து எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. இஸ் லொக்கேட்டட் இன் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எங்கே இருக்குது அப்படின்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள உத்தரகாசி அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்குது. அப்போ நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து சீதே வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து 18வது க்வெஸ்சன் வந்து பார்க்க போகிறோம். தேர் ஆர் டேஸ் பார்ட்ஸ் ஆஃப் பாராசைல், பாராசைலில் வந்து எத்தனை வகைகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எத்தனை வகைகள் வந்து இருக்குது அப்படின்னா 6 வகைகள் வந்து இருக்குது. அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து வந்து 19வது க்வெஸ்சன் வந்து பார்க்க போகிறோம். பிளிஸ்டர்ஸ் கேன் ஃபார்ம் டூரிங் ட்ரெக்கிங் டியூ டு பிளிஸ்டர்ஸ் அப்படின்னா வந்து கொப்பளங்கள். கொப்பளங்கள் வந்து ட்ரெக்கிங் வந்து போகிறப்ப வந்து ஏன் நடக்குது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இதுக்கு வந்து என்ன ஆன்சர் அப்படின்னா இல் ஃபிட்டிங் ஷூஸ், லூஸ் சாக்ஸ், அதுக்கடுத்து வந்து வெட் ஃபீட், இந்த மூணுமே வந்து காரணம். இல் ஃபிட்டிங் ஷூஸ் அப்படின்னா வந்து ஷூஸ் வந்து ஃபிட்டிங் இல்லாமல் வந்து அணிஞ்சோம் அப்படின்னம்னா ஒன்று சின்னதாக இருக்கும் இல்லை பெருசாக வந்து அணிஞ்சோம் அப்படின்னா வந்து ஏற்படும். அடுத்து வந்து சாக்ஸ் வந்து லூஸாக வந்து போட்டிருந்தோம் அப்படின்னா வந்து ஏற்படும். அடுத்து வந்து வெட் ஃபீட்டு, பாதை வந்து ஈரமாக வந்து இருந்தது அப்படின்னா கொப்பளங்கள் வந்து ஏற்படும். அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா டி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து வந்து 20வது க்வெஸ்சன் வந்து பார்க்க போகிறோம். விச் ஒன் இஸ் த லேண்ட் பேஸ்டு ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. கீழே குறிப்பிட்ட போட்டதில் லேண்ட் பேஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து எது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எது அப்படின்னா நம்மளுக்கு அதாவது வந்து ட்ரெக்கிங் தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஏ. ஓகேவா, அடுத்து வந்து 21வது க்வெஸ்சன் பார்க்கலாம். விச் ஒன் இஸ் த
லேண்ட் பேஸ்ட் ஆக்டிவிட்டி, கீழே குறிப்பிட்டப்பட்ட அதில் நிலத்தில் வந்து மேற்கொள்ள பயிற்சி வந்து எது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எது அப்படின்னா சீதன் வந்து கரெக்டான ஆன்சர். மவுண்டரிங் எக்ஸ்பெடேஷன், அப்படியாவது மலையற்ற பயணம் அப்படிங்கிறத வந்து இதுக்குரிய கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து அதுக்கடுத்த க்வெஸ்சன் வந்து பார்க்க போகிறோம். 22, விச் ஒன் இஸ் த லேண்ட் பேஸ்ட் ஆக்டிவிட்டி, கீழே குறிப்பிட்டப்பட்டதில் நிலத்தில் வந்து பண்ணுற வந்து பயிற்சி வந்து எது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எது அப்படின்னா டி தான் வந்து கரெக்டான ஆன்சர், சைக்கிளிங் அண்ட் மோட்டார் சைக்கிள் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது வந்து. அதுக்கடுத்து வந்து 23rd க்வெஸ்சன் வந்து பார்க்க போகிறோம். விச் ஒன் இஸ் த நேவல் பேஸ்டு ஆக்டிவிட்டி, கீழே குறிப்பிட்டப்பட்டதில் நேவல் பேஸ்டு ஆக்டிவிட்டி வந்து கடல் மூலியமாக வந்து பண்ணுறது வந்து எது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்ன அப்படின்னா கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா போட் புல்லிங் அப்படிங்கிறது வந்து இதுக்குரிய கரெக்டான ஆன்சர். அதாவது 23rd பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து வந்து 24 என்ன அப்படின்னா விச் ஒன் இஸ் த நேவல் பேஸ்டு ஆக்டிவிட்டி, கடலில் வந்து மேற்கொள்கிற கடலை மேற்கொள்கிற ஆக்டிவிட்டி வந்து எது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 24 ட்ரெக்கிங்கு விண்ட் சர்ஃபிங் வந்து கொடுத்துருக்காங்க, சிலித்தரிங் பாராஜம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா அதாவது வந்து விண்ட் சர்ஃபிங் அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர் 24. அதுக்கடுத்து வந்து 25rd க்வெஸ்சன் பார்க்குறோம். விச் ஒன் இஸ் த நேவல் பேஸ்டு ஆக்டிவிட்டி, கடலில் வந்து மேற்கொள்கிற சாகச பயிற்சி வந்து எது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எது அப்படின்னா ஸ்கூபா டைவிங், ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து வந்து 26rd க்வெஸ்சன் வந்து பார்க்க போகிறோம். விச் ஒன் இஸ் த ஏர் பேஸ்டு ஆக்டிவிட்டி, ஏரில் வந்து கலந்துக்கிற ஆக்டிவிட்டி வந்து எது, கீழே குறிப்பிட்ட நாளில் எது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எது வந்து கரெக்டானது அப்படின்னா வந்து சி அப்படிங்கிறத வந்து கரெக்டான ஆன்சர், சிலித்தரிங் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து வந்து 27rd க்வெஸ்சன் வந்து பார்க்க போகிறோம். விச் ஒன் இஸ் த ஏர் பேஸ்டு ஆக்டிவிட்டி, கீழே குறிப்பிட்டப்பட்டதில் வந்து எது வந்து ஏர் பேஸ்டு ஆக்டிவிட்டி அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இது வந்து கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 27 பாரா ஜம்ப்ஸ் அப்படிங்கிறத வந்து கரெக்டான ஆன்சர். அப்போ டி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து வந்து 28rd க்வெஸ்சன் வந்து பார்க்க போகிறோம். விச் ஒன் இஸ் த ஏர் பேஸ்டு ஆக்டிவிட்டி, கீழே குறிப்பிட்டப்பட்டதில் ஏர் பேஸ்டு ஆக்டிவிட்டி வந்து எது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எது அப்படின்னா பாராசைலிங், சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து வந்து 29rd க்வெஸ்சன் வந்து பார்க்க போகிறோம். விச் ஒன் இஸ் த நேவல் பேஸ்டு ஆக்டிவிட்டி, நேவல் பேஸ்டு ஆக்டிவிட்டி வந்து எது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எது அப்படின்னா சைலிங் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஏதும் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து 30rd க்வெஸ்சன் வந்து பார்க்க போகிறோம். விச் ஒன் இஸ் த நேவல் பேஸ்டு ஆக்டிவிட்டி, கீழே குறிப்பிட்டப்பட்டதில் கடல் மூலியமாக வந்து செய்கிற பயிற்சி வந்து எது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எது அப்படின்னம்னா காயாக்கிங் அப்படிங்கிறத வந்து இதுக்குரிய கரெக்டான ஆன்சர். நம்ம இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டியில், அட்வென்ச்சர் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு 30 MCQ க்வெஸ்சன்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இது ஒவ்வொரு க்வெஸ்சன்ஸையும் வந்து தமிழில் வந்து சொல்லியிருக்கனால உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரியணும்னு வந்து நினைக்கிறேன். எக்ஸாம் வந்து நல்லபடியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து எழுதுங்க. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.